வணக்கம் நண்பர்களே, இது வந்து ஒரு பெண் ஜாதகம். இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணமாகி கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக இவங்க வந்து பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்க. இவங்களுடைய கேள்வி என்னென்னா, வந்து இப்போ கேஸ் நடந்துட்டுருக்குது, எப்போ வந்து டைவர்ஸ் கிடைக்கும், எப்போ மறுமணத்துக்குண்டான வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. எதனால் இவங்களுக்கு இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அந்த கிரகநிலைகள் கொடுத்தது அப்படிங்கிறத அவங்க ஜாதக ரீதியாக ஆய்வு பண்ணி பார்க்கலாம். அவங்க பிறந்த டேட்டு பார்த்திங்கன்னா 12/12/1996 பிறந்திருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா 1:15 AM. அவங்களுக்கு ராசியாக வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா தனுசு ராசி. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்திருக்காங்க. லக்னம் பார்த்திங்கன்னா கன்னி லக்னம். நடக்கூடிய தசாவதின்னு பார்த்திங்கன்னா சூரிய திசையில் குரு புத்தி வந்து இப்போ ஜாதகருக்கு நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம ராசி கட்டத்தை பார்க்கலாம். கன்னி லக்னம், லக்னத்தில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு ரெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் சுக்கர பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. இது ஒரு சிறப்பான அமைப்பு. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 3வது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் சூரிய பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 4வது ராசின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் சந்திர பகவான், புத பகவான், குரு பகவான் வந்து அமர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 7வது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் கேது பகவானும் சனி பகவானும் வந்து அமர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 12வது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாங்க. இங்கே செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் வந்து பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய ராசி கட்ட நிலவரம். சரி, இவங்களுக்கு பிரிவினைக்குண்டான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, கன்னி லக்னத்துக்கு 7வது இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் வந்து அந்த ராசி வந்து, அதாவது எந்த கிரகம் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் கேது பகவானும் வந்து 7வது வீட்டில் அமர்ந்திருக்கிறது ஒரு தோஷமான ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் 7 குடையவனும் லக்னாதிபதியும் புதனும் கேந்திரன் சொல்லக்கூடிய தனுசு ராசியில் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொன்னாலும் உபய லக்னங்களுக்கு வந்து இந்த விதி வந்து பொருந்தாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து உபய லக்னத்துக்கு வந்து குரு பகவான் வந்து பாதகாதிபதி, கேந்திராதிபதி, மாரகாதிபதினு சொல்லக்கூடிய 3 தோஷங்களுக்குடையவர் வந்து இணைகிறது வந்து ஒரு குற்றமான ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் பெண்களுக்கு கலஸ்தரகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 12ல் மறைகிறது வந்து ஒரு தோஷமான ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் வந்து பரிவர்த்தனை ஆகக்கூடாது. ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பரிவர்த்தனை ஆகிறது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் பார்த்திங்கன்னா ஒருத்தரும் வந்து மோதிக்கிற மாதிரி வர்றாங்க. அதாவது பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, மோதிக்கிற மாதிரி வர்றது வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. அப்போ நிச்சயமாக திருமணத்தில் பிரச்சனை உண்டு அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியுது. கேபி சார ஜோதிட முறையில் பார்க்கும்போது 7வது பாவ முனைக்கு சூரியன் வந்து உபநட்சத்திரமாக வந்து நட்சத்திர உபநட்சத்திரம் வாயிலாக 6, 10, 12வது பாவத்தை தொடர்பு கொள்கிறது. திருமண வாழ்க்கையில் இவங்களுக்கு முதல் திருமண வாழ்க்கையில் வந்து இவங்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டு. இது தசாவுத்தியாக வரும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும். நடக்கக்கூடியதும் பார்த்திங்கன்னா சூரிய தசை தான் இவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அப்போ நிச்சயமாக திருமணத்தை ஏற்படுத்தி இவங்களுக்கு வந்து பிரிவினை உண்டு பண்ணுங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கப்புறம் பெண்களுக்கு கலஸ்தரகாரனான செவ்வாய் பகவானுடைய தொடர்புகளை வந்து பார்க்கணும். அவர் 9வது பாவ முனைக்கு உபநட்சத்திரமாக வந்து வலுத்து நட்சத்திர உபநட்சத்திரம் வாயிலாக 1, 3, 7, 9வது பாவத்தை தொடர்பு கொள்கிறது. நிச்சயமாக இவங்களுக்கு வந்து 2வது திருமணத்துக்கு உண்டான அமைப்பு தான் வந்து 100% இருக்குது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. அதனால தான் இவங்களுக்கு வந்து முதல் திருமணம் வந்து ஏற்பட்டு பிரச்சனைக்குள்ளாகி 2வது திருமணத்தை கொடுக்குதுங்கிறது தெளிவாக வந்து வருது. சரி, எப்போ இவங்களுக்கு 2வது திருமணம் அமையும், எப்போ டைவர்ஸ் கிடைக்குன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ நடக்கிறது சூரிய திசையில் குரு புத்தி வந்து இப்போ நடந்துகிட்ருக்குது. குரு புத்தியில் வந்து இவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து
2020 பத்தாவது மாதத்துக்கு மேலே தான் வந்து இந்த சனி புத்தி தான் வந்து இவங்களுக்கு டைவர்ஸ் உறுதியாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னு கேட்டால் சனி பகவான் தான் நட்சத்திர உபநட்சத்திரம் வாயிலாக 2, 4, 8, 12 பாவத்தை தொடர்பு கொள்கிறார். அப்படிங்கும்போது இவங்களுக்கு சூரிய திசையில் சனி புத்தியில் கேதுடைய அந்தரத்தில் இவங்களுக்கு டைவர்ஸ் கிடச்சிரும். சரி, இவங்களுக்கு எப்போ 2வது திருமணத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குதுன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு சூரிய திசையில் புதன் புத்தி, அதாவது புதன் புத்தி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 2021 பத்தாவது மாதம், அதாவது அடுத்த வருஷம் 2021 பத்தாவது மாதத்துக்கு மேலே புதன் புத்தி வந்து இவங்களுக்கு ஆரம்பிக்குது. அந்த புதன் புத்தியில் வந்து இவங்களுக்கு உறுதியாக வந்து 2வது திருமணம் சிறப்பாக அமையும். ஏன்னா இந்த புதனும் பார்த்திங்கன்னா ராசி கட்டத்தில் 11 கூடைய சந்திர பகவான் கூட இணைஞ்சு நிற்கிறார். அப்படிங்கும்போது உறுதியாக வந்து இவருக்கு 2வது திருமணம் அமைஞ்சு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அப்படிங்கிறது எல்லளவும் சந்தேகமில்லை. மீண்டும் ஒரு நல்ல ஆய்வு ஜாதத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.